முன்னாள் ராணுவத் தளபதியும் ஜனநாயக கட்சியின் தலைவருமான பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பிராந்திய அபிவிருத்தி அமைச்சராக இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன முன்னிலையில் இன்று அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திற்கு பின்னர் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றதும் தீவிர அரசியலில் ஈடுபடுவதற்காக ஜனநாயக கட்சி என்னும் பெயரில் அரசியல் கட்சியினை உருவாக்கி அரசியலில் ஈடுபட்டார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை எதிர்த்து எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக போட்டியிட்டார் எனினும் அந்த தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை அதே ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்றத்துக்கான தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட சரத் பொன்சேகா வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் இருப்பினும் மஹிந்தரின் ஆட்சிக் காலத்தில் தேச துரோக குற்றச்சாட்டில் ராணுவ பொலிஸாரால் கைது செய்யப்பட்ட அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதனால் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பரவோனது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன சரத் பொன்சேகாவிற்கு பீல் மார்ஷல் பட்டத்தினை வழங்கியதுடன் அவருக்கு சிறப்பு சலுகைகளையும் வழங்கினார் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவான சரத் பொன்சேகா இன்றைய தினம் பிராந்திய அபிவிருத்தி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது